இது வந்து புதிய கல்விக் கொள்கை என்பதை விட இது ஒரு வர்ணாசிரம கல்விக் கொள்கை என்பதுதான் நம்ம சொல்லப்படுறோம். பழைய சட்டியில புதிய சோறு, அவ்வளவுதான். சிராஜா வந்து அதை எதிர்ப்பு தெரியத்துடன் உடனடியாக அதுல இருந்து பின்வாங்குகிறார் கல்வி அமைச்சர். அரசு பள்ளிகள் வந்து மாணவர்கள் குறையஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அதை மாணவர்கள் கூட்டுறதுக்கு தான் அரசு முடிவு செய்யணுமே தவிர பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய செயல்பாடு திருப்தியா இருக்கா இல்லையான்றது நான் சொல்ல வேண்டாம். கடந்த கால பல நிகழ்வுகளையும் வந்து நம்ம பார்க்கலாம். த ரூஸ்டர் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பின்லாந்து போனது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? அது தமிழில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனான் அப்படின்ற மாதிரி. அப்படி தான் இருக்குது தமிழக அமைச்சர்களுடைய வெளிநாட்டு பயணம். தமிழகத்தினுடைய நிர்வாகம் முழுக்க வந்து சம்பிச்சிருக்கு. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு எந்த அமைச்சர்களுடைய இலக்காவும் சரியாக செயல்படுறதில்லைன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருக்குது. அதை நம்ம வந்து நடைமுறையிலும் பார்க்கலாம். அரசுக்கு எதிராக பேசக்கூடியவர் மீது அவதூறு வழக்கு, அரசினுடைய முறைகேடுகளையும் நிர்வாக திறமின்மையும் காட்ட வெளிப்படுத்தக்கூடிய சமூக ஆர்வலர் மீது பொய் வழக்கு, அவர்கள் மீது காவல்துறை ஏவி பல பொய்யான வழக்குகளை போட்டு சிறையில் வந்து இந்த அரசு அனுப்பிக்கிட்டு இருக்கு. இத்தகைய சூழலில் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கக்கூடிய இந்த அமைச்சருடைய இந்த வெளிநாட்டு பயணத்தை நம்ம வந்து அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செயல்பாடு திருப்திகரமாக இல்லைன்னு சொல்கிறீங்களா? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய செயல்பாடு திருப்தியாக இருக்கா இல்லையான்றது நான் சொல்ல வேண்டாம். கடந்த கால பல நிகழ்வுகளையும் வந்து நம்ம பார்க்கலாம். குறிப்பாக பள்ளி பாடத்திட்டங்களை வந்து மாற்றி அமைத்து கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும், ஒவ்வொரு சமூகமும் பள்ளி பாடத்திட்டங்களில் பல்வேறு பிழைகள் இருக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து வந்து அவங்க போராடுறதும் அதை திரும்ப வந்து கல்வி அமைச்சர் வந்து அதை மாற்றி அமைக்கிறோம்னு சொல்லி உத்தரவாதம் தரவும் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. சமீபத்தில் கூட இந்த ஜாதி கயிறு கட்டுவது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்தது. அமைச்சருடைய கல்வித்துறை வந்து அந்த சர்க்குலரை வெளியிட்ட பிறகு உடனடியாக பிஜேபியோடைய ஒரு நிர்வாகி ஹெச் ராஜா வந்து அதை எதிர்ப்பு தெரியத்துடன் உடனடியாக அதிலிருந்து பின்வாங்குகிறார் கல்வி அமைச்சர். ஆக கல்வித்துறை அமைச்சருடைய செயல்பாடுகள் இப்படி தான் இருக்குது. அரசு பள்ளிகளின் மீதான தமிழக அரசோட பார்வை எந்த மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? இது வந்து ஒரு மிகவும் துரதிருஷ்டவசமான ஒரு நிலையை நோக்கி தான் அரசு பள்ளிகள் போயிட்டுருக்கு. திட்டமிட்டு அரசு பள்ளிகளை மூடி பெற்றோருடைய அந்த சிந்தனையை பெற்றோருடைய ஆவலையும் வந்து தனியார் பள்ளியின் பக்கம் வந்து திருப்புவதற்கான எல்லா வேலைகளையும் அரசு வந்து செஞ்சிட்டு இருக்கு. சமீப காலத்தில் மட்டும் பல அரசு பள்ளிகள் குறிப்பாக தொடக்க பள்ளிகள் வந்து மூடப்பட்டுக்கிட்டே இருக்கு. தொடக்கப்பள்ளி மாணவர்களுடைய ஈவன் வந்து ஒரு மாணவர் மட்டுமே போகக்கூடிய பள்ளிகள்லாம் இருக்கு. அதை காரணம் காட்டி அரசு வந்து தமிழ்நாட்டில் பல தொடக்க பள்ளிகளை வந்து மூடிக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு தொடக்கப்பள்ளி தான் வந்து கல்வியுடைய அடிப்படையே. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொடக்க பள்ளியுடைய இந்த நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. பல ஆசிரியர்களை வந்து கட்டாயப்படுத்தி அவர்களை வந்து வேறு பகுதிகளுக்கு வந்து இந்த அரசு வந்து பணி மாறுதல் செஞ்சிகிட்ருக்கு. தொடக்கப்பள்ளிகளுடைய அந்த தரத்தை திட்டமிட்டு குறைத்து பெற்றோருடைய மாணவருடைய அந்த இதை வந்து தனியார் பள்ளிகள் பக்கம் அடைத்து செல்வதற்கு அரசே திட்டமிட்டு வேலை செஞ்சிகிட்ருக்கு. ஆனால் கல்வித்துறை அரசு பள்ளிகளுக்காக நிறைய நடவடிக்கைகள் எடுத்துட்டு தானே சார் இருக்காங்க? கல்வி தொலைக்காட்சி, லேப்டாப் போன்ற நிறைய நடவடிக்கைகள்லாம் அரசு பள்ளிகளுக்காக செஞ்சுட்டு தானே இருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கண் துடைப்பு தான். லேப்டாப் வழங்குவது என்பது வந்து ஏதோ புதிய ஒரு திட்டம் இல்லை. இது வந்து பல ஆண்டுகளாக வந்து இந்த லேப்டாப் கொடுத்துட்டே இருக்காங்க. கல்வி தொலைக்காட்சி என்பது இப்போ தான் துவங்கியிருக்கு. இது எப்படி போகுதுன்ற வந்து வரங்களை தான் பார்க்குறோம். ஏன்னா தொடர்ந்து அரசாங்கத்துறை பல திட்டங்கள் வந்து ரொம்ப ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய கவர்ச்சிகரமான திட்டங்களாக இருக்கும். ஆனால் அதோடய செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா நாளடைவில் அது வந்து மரித்து போனக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இது கல்வி தொலைக்காட்சி என்பது ஒரு நல்ல திட்டமாக தான் பார்க்கப்படுது. ஆனால் இதனுடைய வளர்ச்சி என்பது வருங்காலத்தை தான் நம்ம பார்க்க முடியும். புதிய கல்விக் கொள்கை குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? இது வந்து புதிய கல்விக் கொள்கை என்பதை விட இது ஒரு வர்ணாசிரம கல்விக் கொள்கை என்பது தான் நம்ம சொல்லப்படுறோம். ஏன்னா கல்வியை வந்து முழுக்க முழுக்க மத ரீதியாகவும் ஜாதிய ரீதியாகவும் இந்த கல்வி முறை வந்து கட்டமைக்க பார்க்குது. ஏற்கனவே நம்மளுடைய கல்வி முறையில் வந்து கற்பிக்கும் முறையில் வந்து சரியான ஒரு ஒழுங்கு இல்லை. மாணவர்களிடையே வந்து முழுக்க முழுக்க வந்து பொருளாதாரம் சார்ந்த ஒரு பயணத்தை நோக்கி இந்த கல்வி வந்து இட்டுக்கிட்டு செல்லுது. அறம் சார்ந்த கல்வியோ சுய ஒழுக்கம் சார்ந்த கல்வியோ மனதை வந்து பலப்படுத்தக்கூடிய கல்வி முறையே இல்லாமல் ஒரு கேபிட்டலிசத்தை நோக்கி, ஒரு பொருளாதாரத்தை நோக்கி, தன்னுடைய கேரியரை நோக்கி வந்து இந்த கல்வி பயணம் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது இதை மேலும் மேலும் அதிகப்படுத்து.
திட்டமிட்டு கிராமப்புற ஏழை மாணவருடைய அந்த கல்வி உரிமையை வந்து பறிக்கக்கூடிய வகையில் தான் இவங்க அமைத்திருக்கக்கூடிய இந்த புதிய கல்விக் கொள்கை என்பதற்கு, இது முழுக்க முழுக்க புதிய கல்விக் கொள்கை இல்லை, பழைய சட்டியில் புதிய சோறு, அவ்வளோதான். இது ஏற்கனவே இருக்கக்கூடிய வர்ணாசிரமன்ற அந்த அடிப்படையில் புதியதாக வந்து அதற்கு வந்து ஒரு பேரை சூட்டி இந்திய மக்கள் மீது திணிக்கப்படக்கூடிய ஒரு அடக்குமுறை தானே தவிர இது புதிய கல்விக் கொள்கை அல்ல. எப்போ வந்து மாணவர்கள் வந்து தெளிவு பெறுவாங்களோ அப்போது வந்து அரசுக்கு எதிராக வந்து கேள்வி கேட்பாங்க. எப்போ வந்து மாணவர்கள் வந்து போராடுவதற்கு முன் வருகிறார்களோ அப்போ தான் வந்து இந்த நாட்டினுடைய அரசினுடைய அரசு செய்யக்கூடிய தவறான விஷயங்கள் வந்து வெளிப்படுத்தப்படும். அப்போ இந்த அரசை, இந்த நாடு வந்து ஒரு ஜனநாயக நாட்டிலிருந்து இந்த நாட்டை ஒரு சர்வாதிகாரமாக மாற்றுவதற்கு இந்த அரசுகள் திட்டமிட்டு வேலை செய்கிறது. அதற்காகத்தான் மாணவர்களுடைய கல்வியில் கை வைக்குது. நம்ம இயல்பாக பேசுவோம், ஒரு மனுஷன் தப்பு செஞ்சிடான்னு சொன்னால் நீ எல்லாம் படித்தவனா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் அப்போ என்ன அடிப்படனா, படித்தவன் தப்பு செய்ய மாட்டான் அப்படின்ற ஒரு அடிப்படை இருக்கக்கூடிய அதே நேரத்தில் படித்தவன் தப்பு நடப்பதையும் வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டான், அது இருந்து கேள்வி கேட்பான் என்பதுதான் இயல்பான ஒரு விஷயம். அப்போ நடக்கக்கூடிய எந்த தவறுகளையும் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, அரசினுடைய ஒடுக்குமுறைகளையும் ஊழல்களையும் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காக மீண்டும் ஒரு அடிமைத்தனத்தை மாணவர் மேல வந்து திணைச்சிடும்னு சொன்னால் இவங்க வந்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, இந்த ஆட்சியாளர்கள் எதை நினைக்கிறாங்களோ அப்படி செஞ்சுக்கிட்டு போகலான்ற அந்த அடிப்படையில் தான் இத்தகைய கல்வி முறைகள் வந்து உருவாக்கப்படுது. அரசோட இந்த கல்வி இலவச எண் 1447 அதோட செயல்பாடு என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா சார்? இப்போ நீங்கள் ஏற்கனவே வந்து கேட்டீங்க கல்வி தொலைக்காட்சின்றது, அந்த மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்போடு உருவாக்கப்பட்டது தான் அந்த 1447 சொல்லக்கூடிய அந்த எண். போன வருஷம் பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன் அப்போ தான் வந்து இந்த எண்ணை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இதில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து சந்தேகங்களும் கேட்கலாம், குறிப்பாக மாணவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த பாலியல் சீண்டல்களை வந்து அதில் வந்து புகார் செய்யலாம், மாணவர்கள் வந்து மேற்கொண்டு என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் அதில் கேட்கலாம், அதில் ஆலோசனைகள் கேட்கலாம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த எண் வந்து முழுக்க முழுக்க செயல்படாத ஒரு எண்ணாக இருக்குது. இது மட்டும் இல்லை, அரசு எதெல்லாம் 100 இருக்குது, 101 இருக்குது, 102 இருக்குது, 105 இருக்குது, 108 இந்த மாதிரி பல இலவச தொலைபேசி எண்கள் இருக்குது, 1551 சொல்லி ஒரு நம்பர் இருக்குது. இப்படி எல்லாமே வந்து அந்த ஆரம்பிக்கப்பட்ட காலங்களில் ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்க தவிர பின்னாலே அது வந்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு போகுது. அப்படி தான் இந்த 1417 சொல்லக்கூடிய இந்த எண்ணும். இந்த எண் யார் நிர்வகிக்கிறாங்கன்றே வந்து இன்னும் தெரியல. குறிப்பாக வந்து கடந்த மாதம் வந்து இப்போ இந்த இலவச கட்டாய கல்வி சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தி அதற்கான இப்போ அந்த அட்மிஷன் போயிட்டு இருக்கும் பொழுது அது சார்ந்து நாங்களே ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம், அந்த 1417 சொல்லி அந்த எண்ணை பருத்தி. இன்னைக்கு வரைக்கும் அதாவது 4 மாதமாக நான் கேட்ட கேள்வி ஏப்ரல் மாதம், இந்த செப்டம்பர் வரைக்கும் 4 மாதமாக அதுக்குரிய தகவலே நம்ம கிடைக்கல. திட்ட இயக்குனரை கேட்டோம் சொன்னால் அவர் சொல்கிறார் இது வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு சம்மந்தப்பட்டது, அவங்களான்னு கேளுங்க. பள்ளிக்கல்வித்துறை சொல்கிறாரு இது வந்து மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயக்குநருக்கு சம்மந்தப்பட்டதுன்னு அவராண்ட அனுப்புகிறார். மெட்ரிகுலேஷன் இயக்குனர் இது ஒருங்கிணைக்கப்பட்ட பள்ளிக்கல்வித்துறைன்னு சொல்லி அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாரு, மீண்டும் அவர் வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கே ஃபார்வர்ட் பண்ணுறாரு. அப்போது ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு இலவச தொலைபேசி எண் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு சொல்லி நான் இயக்குநருக்குள்ளே தெரியலன்னு சொன்னால் இப்படி தான் அரசாங்கத்துடைய திட்டங்கள் வந்து வருங்காலங்களில் எந்த திட்டமாக இருந்தாலும் இப்படிதான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அரசு பள்ளிகள் எல்லாத்தையுமே நூலகங்களாக மாற்றும் ஒரு திட்டத்தில் இறங்கியிருக்காங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு செயல். இது அரசு பள்ளிகளில் வந்து மாணவர்கள் குறையஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் அதை மாணவர்கள் கூட்டுறதுக்கு தான் அரசு முடிவு செய்யணும் தவிர அதை நூலகங்களாக மாற்றுவது என்பது எந்த ஒரு அடிப்படையில்னு நமக்கு தெரியல. ஏற்கனவே பல நூலகங்கள் மூடப்பட்டிருக்கு. குறிப்பாக நீங்கள் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நூலகம், அண்ணா நூற்றாண்டு நூலகமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்கான மெயின்டெனன்ஸ் இல்லாமல் தான் அந்த நூலகம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதனால் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் இல்லைன்னு சொன்னால் மாணவர்களை கூட்டம், மாணவர்கள் குறை, மாணவர்களோட எண்ணிக்கை குறையில இல்லையா? நாளுக்கு நாள் தனியார் பள்ளிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. தனியார் பள்ளிகளில் வந்து 3, 4, 5 சொல்லி கொண்டிருந்த அந்த வகுப்பறைகள் இன்றைக்கி வந்து 21, 25 சொல்லி வகுப்பறைகள் அதிகமாக தான் போகுது. அப்போ அரசாங்கம் அரசு பள்ளியை வந்து தரம் உயர்த்துவது தான் முயற்சி செய்யணுமே தவிர மாணவர்கள் இல்லைன்றதற்காக அந்த பள்ளிகளை மூடிட்டு அதை வந்து நூலகமாகவோ இல்லை இன்னைக்கு நூலகமாகவோ நாளைக்கு ரேஷன் கடன்வாங்க, நாளைக்கு அது ஒயின் ஷாப்பாக மாற்றுவாங்க. இது வந்து கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயம். அரசு பள்ளிகளை வந்து அரசாங்கம் தரம் உயர்த்தி பெற்றோர்களுடைய மனதில் வந்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும். தனியார் பள்ளிகள் எந்தளவுக்கு வந்து எந்தளவுக்கு தரத்தோடு இருக்கோ அதே அளவுக்கான தரம் தனியார் அரசு பள்ளிகளும் இருக்குதுன்னு சொல்லி பெற்றோர்களுடைய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினாங்க சொன்னால் தாராளமாக பெற்றோர்கள் வந்து தங்களோட குழந்தைகளை
அரசு பள்ளியிலே வந்து சேர்ப்பதற்கு முழுமையான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதே பெற்றோர்கள் தான் நிறைய பேர் மாணவர்களுக்கு தரமான ஒரு கல்வி கிடைக்கணுங்கிறதுக்காக தனியார் பள்ளியில போய் சேர்த்து விடுறாங்க. அந்த அதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பெற்றோர்களிடையே ஒரு அவநம்பிக்கை வந்து இந்த அரசு வந்து ஏற்படுத்தி இருக்கு. அரசு பள்ளிகள் சொன்னா இப்படிதான் இருக்கும், ஒரு சுத்தம் இருக்காது, ஆசிரியர்கள் சரியா வரமாட்டாங்க, வகுப்பறைகள் சரியா இருக்காது, இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஏழ்மையான பகுதி, ஏழ்மை மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு இடம்ன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து அரசே உருவாக்குனது தான் இது. இது பெற்றோர்கள்லாம் போகலை. தனியார் பள்ளிகளில் வந்து காசு கொடுத்து தன்னுடைய பெற்றோர் குழந்தைகளை சேர்க்கணும்னு எந்த பெற்றோர்களும் வந்து எதிர்பார்த்தலாம் இல்லை. அரசு பள்ளிகள் அந்த கட்டமைப்போடு இருந்ததுன்னு சொன்னால் தாராளமாக பெற்றோர்கள் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அதே மாதிரி பல நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்பது அரசு ஊழியர்கள் தங்களோட பிள்ளைகளை அரசு பள்ளியில் சேர்க்கணுன்றது, அதை கூட இன்னும் நடைமுறைப்படுத்தலையே. இது திட்டமிட்டு அரசாங்கம் செய்வதுதானே தவிர பெற்றோர்கள் மீதோ பொதுமக்கள் மீதோ குற்றச்சாட்டு சொல்வது என்பது அரசு தங்களை அதிலிருந்து தற்காத்து தப்பிச்சு ஓடுறதுக்கான சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தானே தவிர பெற்றோர்கள் இன்னைக்கு கூட பல பெற்றோர்கள் தயாராக இருக்காங்க தங்களுடைய குழந்தைகளை வந்து அரசு பள்ளியில் சேர்ப்பதற்கு. ஆனால் அரசு அதற்கான கட்டமைப்பை உருவாக்கணும், ஆங்கில புலமையை வந்து ஏற்படுத்துற குழந்தைங்களுக்கு முயற்சி செய்யணும், ஒரு விசாலமான வகுப்பறைகளை வந்து உருவாக்கணும், சுத்தமான ஒரு சூழலை வந்து அரசாங்கம் வந்து ஏற்படுத்தணும். இதையெல்லாம் ஏற்படுத்திட்டு அதுக்கு பிறகு வந்து தனியார் பள்ளிகளுக்கு பெற்றோர்கள் போனாங்கன்னு சொன்னால் அது வந்து தப்புன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அப்படி அப்படி எந்த கட்டமைப்பும் இல்லையே. இனி அரசு பள்ளிகள் வந்து எப்படி இருக்குது நீங்களே போய் நேரடியாக பல பார்க்கலாம், அரசு பள்ளிகளோட நிலை என்னன்னு சொல்லி. நன்றி.